அனைவருக்கும் வணக்கம் இது முத்துசெலவம் மாநில இருக்கே இன்றைய விரிவான காலை மாநிலம் இருக்கே தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சரியாக ஏழு மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நம் எதிர்பார்த்தபடியே பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் நேற்று பரவலாக மழை பெய்தது மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை அதேபோல தென் மாவட்டங்களிலும் மதிய நேரத்தில் பல்வேறு இடங்களாக நல்ல மழை என்பது பதிவாக டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய தென் உள் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை என்பது பதிவாக இருக்கிறது வட தமிழக மாவட்டங்களிலும் கர்நாடக இளையோர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களாக மழை சென்னை உட்பட தமிழகத்தில் வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்த்தபடியும் மழை என்பது பதிவாக இருக்கிறது போல் இன்றைக்கும் பரவலாக மழைதான் நாளைக்கும் பரவலாக மழைதான் நாளை மறுநாளும் பரவலாக மழைதான் தொடர்ந்து அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை என்பது உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க மழை வரும் வருன்னு சொல்கிறீங்க ஆனால் மழை வல்லையே அப்படின்னு கேள்விகளும் வருது அதே நேரம் சார் நீங்கள் சொன்னீங்க மழை கொட்டிக்கிட்டு இருக்குது வெள்ளமாக இருக்குது மழை எப்போ நிற்கும் இந்த மாதிரி கேள்விகளும் வருது ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி மழை வருதுன்னு ஒரு பக்கம் அதே இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா சார் என்ன சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இன்னும் மலையை காணணும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிவித்திருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியிலும் நல்ல மலை கழுகு மலையில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கழுகு மலையில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகு மலையில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கந்தால் கேளுங்க ஃபோன் போட்டு எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமாள இடங்களில் தெற்கு கடலோரத்தில் கூட கொஞ்சம் ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் முந்தாணத்துக்கு கூட நல்ல மழை என்பது பதிவாகியது இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பெரும்பாலான இடங்களாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருக்குதுலேயே வடகிழக்கு பருமழையிலேயே கடந்த மூன்று ஆண்டுகளை அதிக மழை பெய்த இடம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் தான் பலரும் கமெண்ட் செக்ஷனில் வருது தூத்துக்குடியில் மழை இல்லை சார் தூத்துக்குடி என்ன சபிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு கேட்குறாங்க தூத்துக்குடி மாவட்டம் வந்து சபிக்கப்பட்ட பகுதி கிடையாது அதாவது எப்படி சொல்வது என்றால் அதற்கான சீசன் வரும்போது தான் அது மலைங்கிறது வந்து வடகிழக்குப் பொருமலை துவங்கிய நாட்கள் முதலே மழை தொடங்கிவிடணும் தூத்துக்குடியில் ஆனால் இந்த வடகிழக்கு பொருமலையே துவங்கலை அதற்கான சீசனே வரல மொத்தத்தில் சீசன் வந்தால் தான் தூத்துக்குடி மாவட்டத்துடைய நிலைமை என்னன்னு மக்களுக்கு தெரியும் அதாவது கிட்டத்தட்ட மழை தொடங்கி பெய்து விட்டால் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையை காட்டிலும் இங்கே தூத்துக்குடியில் அதிகமாக பெய்யும் மழை தொடங்கியதென்றால் என்றால் நிற்பது என்பது தாமதமாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட மழையெல்லாம் இருக்குது அதற்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் மிக மழை எச்சரிக்கை கொடுக்கப்படுது இன்னையிலிருந்து அடுத்த நான்கு நாட்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி தென்காசி மாவட்டத்தில் பெய்யாத இடங்களிலும் இன்றைக்கு வலுத்த பலத்த மழை என்பது உண்டு போல் தமிழகத்தில் இன்னும் பெய்யாத இடங்களிலும் எதனும் இருந்தாலும் அந்த இடத்திற்கும் இன்றைக்கு மழை உண்டு நாளைக்கும் மழை உண்டு நாளை மறுநாளும் மழை உண்டு தொடர்ந்து மழை என்பது இருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று விலகிவிட்டது தமிழ்நாட்டை விட்டு விலகிவிட்டது தென்மேற்கு பருவ காற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் கிழக்கு திசை காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து சாரி கிழக்கிலிருந்து காற்ற என்பது வர தொடங்கி நாளை தென்கிழக்காக மாறி நாளை மறுநாள் வடகிழக்காக மாறும் இருபத்தி நா மூணு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் வடகிழக்கு திசை காட்சியாக வந்து அதிகாரப்பூர்வமாக இருபத்தைந்தாம் தேதி தூங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நேற்று மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு தகவல் என்பது வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி தூங்கும் என்று அவர்கள் தரப்பில் வந்து கூறியிருக்காங்க அதுக்கு நம்ம எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதிக்குள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த டேட்டில் தான் குறிப்பிட்டு ஐஎம்டியும் இந்திய வானிலை ஆய்மையும் அந்த தேதி தான் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் நம்ம சொன்ன டேட்டு வந்து இது வந்து என்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதினைந்தாம் தேதியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி தான் அந்த நேற்று தான் அந்த அறிக்கை வெளிக்கிட்டு இருந்தாங்க ஆக நம்ம பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சொன்ன அப்டேட்டில் எந்த இல்லை எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி வரைக்கும் அதே நிலைப்பாடு தான் ஏற்படக்கூடிய மழை வெள்ளங்கள் ஏற்பட்டே தீரும் யாரும் வந்து உங்களை பீதி ஏற்படுத்தணும் உங்களுக்கு வந்து வியூஸை கொண்டு வரணும் நாங்கள் பேசலாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் ஏன்னா பாருங்கள் தேதிக்கு மேலே தமிழகத்தில் என்ன நிலைமை இருக்கிறது எத்தனை மாவட்டங்கள் கடுமையான சேதத்தை சந்திக்கிறது என்பதை நீங்கள் மக்கள் தான் பாருங்கள் நியூஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வானிலைக்கே கேட்குறேன் எல்லோரும் நியூஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வட தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழையெல்லாம் இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த தேதியில் அதீத கனமழை மீன கனமழை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை பல மாவட்டங்களில் பல வீடுகளுக்குள் தண்ணீர் போகிறோம் பல ஏக்கர் நிலங்கள் வந்து நீரில் முழுகக்கூடிய அபாயம் இருக்கிறது புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய தகவலை கேட்டு பயனடைங்கள் இன்னும் நாலு பேருக்கு இந்த தகவலை வந்து அனுப்புங்கள் அதே நேரம் இதுக்கு வந்து மாற்று கருத்து எதுவும் தெரிவிக்காங்க நீ போய் சொல்கிற என்னை வந்து ஃப்ராடு பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க உங்களுக்காக ஒழித்து கொண்டே இருக்கிறோம் இரவு பகலாக உங்களுக்காக ஒழித்து கொண்டே இருக்கிறோம் மக்களுக்காக ஒழித்து கொண்டே இருக்கிறோம் இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் சொன்னது எதுவுமே நடக்காம இல்லை அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்